வாரிசு அரசியல் நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன் சார். அடுத்த இன்பநிதி கண்டிப்பாக வருவார். இது வந்து நன்மைக்கான ஒரு வழி கிடையாது சார், வாரிசு அரசியல்ன்றது. நான் எனக்கு தெரிஞ்சு முதலமைச்சரே வேணாம்னு சொல்கிறேன். அது இப்போ என்னால் உடம்பு சரியில்லை, என் பிள்ளைய கொடுப்பேன், அவ்வளோதான். ஆரம்பத்தில் ஸ்டாலின் எடுத்துங்க மிஸ்ஸாலாம் போயிட்டு வந்தார்ல, போயிட்டு இங்கிட்டு எவ்வளோ ஜெயிலில் இருந்துட்டு தான் வந்தார். இப்போ உதயநிதியும் சின்ன வயசுலேருந்து தான் வந்திருக்காரு, எடுத்தோடனே திடீதுப்புன்னு வரலங்களா? இல்லை, அவருக்கு என்ன தெரியும்னு முதலமைச்சராக போட்டிருக்காங்க போது, இவருக்கு என்ன அனுபவம்னு படத்தில் நடித்தவர், இன்றைக்கி வந்து இப்போ முதலமைச்சராக உட்காந்துருக்காரு எப்படின்னு தெரியல. எப்படி போடுறாங்க, மக்கள் எப்படி சம்மதிக்கிறாங்க? ஆனால் மக்கள் சம்மதிக்கல, அவங்களாக உள்ள முடிவு எடுத்துட்டு அவங்களால பண்ணிக்கிறது. திராவிட மாடல்னால் திராவிட கட்சி தான் திராவிட மாடல். திராவிடன்னா தெரியல. திராவிட மாடல் ஐயா போதும் சாமி, எதுவுமே இல்லாதது தான் திராவிடம். ஆனால் இவங்க வந்து திராவிடம்லாம் பண்ணல, இவங்க வந்து என்னன்னா குடும்ப அரசியல் பண்ணுறாங்க. எனக்கு அங்கே திராவிட மாடல் தெரியாது. திராவிட மாடல்லாம் என்னன்னு தெரியாது. திராவிட கழகம்னா என்னன்னு தெரியும். திராவிட முன்னேற்ற கழகம்னா என்னன்னு தெரியும். மாடல்லாம் இப்போ வருது, அதை பேஷனாக வச்சுக்கினாங்க போல. திராவிட மாடல்ன்றது பொது மக்களுக்கு நல்லது செய்யறது. திராவிட மாடல்லாம் பார்த்தீங்கன்னா நான் அது வந்து ஃபுல்லாக இன்னும் கிளியராக பண்ணல. ஸ்டாலின் சீஃப் மினிஸ்டர். ஆ, தெரியும். திராவிடா தெரியாது, கேட்டுதாது. அந்த குடும்ப அரசியலே மொத்தமே தவறானது. தாத்தா பேரன் எல்லாமே வந்து தவறான குடும்ப அரசியல். உதயநிதி வந்தார், இப்போ தான் எம்எல்ஏ ஆனார், உடனே பார்த்தா அமைச்சர். அடுத்தது டக்குன்னு செந்தில் பாலாஜி வந்தார். செந்தில் பாலாஜி வந்தோடனே வெளியே எப்போ வருவார்னு எதிர்பார்த்தாங்களா நான் தெரியல. செந்தில் பாலாஜி வந்தோடனே டக்குன்னு வேலையை முடிச்சிட்டாங்க. குடும்பம் வாழணும், என் குடும்பம் எல்லாம் தான் போதும். எவன் எப்படி போனால் நம்மளுக்குண்ணா? துரைமுருகன் ஐயாவே சொல்லிட்டாரு, கலைஞர் ஐயா கூட இருந்தேன், அப்புறம் ஐயா ரெண்டாவது ஸ்டாலின் கூட இருந்தேன், மூணாவது உதயநிதி இருக்கிறேன், அடுத்தது இன்பநிதியோடு இருப்பேன்றாரு. நாங்கள் எங்கே போகிறது? அவர் வந்து குறுகிய காலத்தில் ஒரு அரசியலில் வந்து அவர் துணை முதல் கொடுக்கறது பொதுமக்களுக்கு ஒரு அச்சம் இருக்குது. அவரை வரவேற்கிறேங்க, ஏன்னா அவங்க தாத்தா காலத்துலேருந்து கரெக்டாக வழியாக வாழையடி வழியாக வந்துனுது. வேறு யார் வந்தாலும் கரெக்டான நிர்வாகம் வரத்துக்கான வாய்ப்புகள் இல்லை. அதான் அதான் படிப்படியாக கொண்டு வந்துருக்காங்களே, இன்னும் யார் வர முடியாது, அவங்க தான் வரக்கணும். அது தேவையில்லாத கொண்டு வந்து மழை திட்டுமே நினைச்சிட்டு இருக்கிறாங்க தேவையில்லாமல். இந்த முதலமைச்சர் தான் வந்து அதை இது பண்ணோம். அவர் நல்லாலாம் தப்புன்னு தூக்கிட்டு இளைஞர் எவ்வளோ பேர் படித்தவங்களாம் நல்ல நல்ல அறிவாளெலாம் எவ்வளோ பேர் இருக்கான், தூக்கி போடலாம் செய்யணும். முதலமைச்சர் கையில் தான் இருக்குது அது. தீவிர தொண்டன் தான், அதனால் நான் வந்து அவரை வரவேற்கிறேன். என்ன அவங்க குடும்ப அரசியல் பண்ணுறாங்க, மற்றவங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் இல்லை? இது வந்து அவங்க சுயநலத்துக்காக அவங்க வந்து ஆட்சி இது பண்ணுறாங்க. அவங்க தாத்தா, அதுக்கப்புறம் இவர், அதுக்கப்புறம் அவர் பையன், அதுக்கப்புறம் யார் வரப்படான்னு தெரில. ஏற்கனவே கிளாம்பாக்கத்துக்கு அவங்க அப்பா பேர், சமாதியும் இங்கே மெரினா பீச். போகிற போக்க பார்த்தா மெரினா பீச் வராது பிறகு, சுடுகாடுன்னு தான் வரும் பிறகு. அது மக்கள் ஏன் மக்கள் ரிச்சாவே, அதாவது இது எது சொன்னாலும் தலையாட்டுவாங்க, இல்லை ஆடும் பாடுவாங்க, இல்லை அந்த மாதிரி மக்கள் வந்து என்றைக்கு காசு வாங்க ஓட்டு போடுறாங்களோ அன்னைக்கு தான் அந்த ஜனம் திரும்பும். அது வர இளைய தலைமுறை கொடுத்தா கொஞ்சம் நல்லா செயல்படுவாங்கன்னு சொல்லிட்டு கட்சி நினைக்கலாங்க. நம்ம பார்வை இளைஞர்கள் கொடுத்தா அடுத்த கட்ட வாய்ப்பு கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம், அவ்வளோதான். மக்களுடைய எதிர்பார்ப்பு வந்து ஏன் இவ்வளோ சீக்கிரமாக செய்கிறாங்க, துணை முதல்வர் பதவி வந்து இவ்வளோ ஒரு குயிக்காக ஏன் செய்கிறாங்க? மற்ற வேலை ரோட்டில் பிச்சு எடுத்துகிட்டு இருக்காங்க சார், வேலை வெட்டி இல்லாமல் குடும்பம் எத்தனை குடும்பத்தில் சண்டை சச்சரம், பொயின் சாப்பிடும் போது பொயின் சாப்பாடுச்சாலே போதும். அவங்க தாத்தாவும் நாட்டுப்பற்றாக இருந்தாங்க, அவங்க அப்பாவும் நாட்டுப்பற்றாக இருக்காங்க, அதனால் இவங்களும் நாட்டுப்பற்றாக இருப்பாங்க, நல்லா காப்பாற்றுவாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. குடும்பம் இல்லாமல் இன்னொருத்தர் புதுசாக வராரு, அவர் வந்தால் கூட நல்லா தான் இருக்கும். அவர் தாத்தா மாதிரி பண்ணுவாரான்னு ஒரு அபிப்ராயம் இருக்கு. ஏன்னா கவர்னர் ஆட்சி வந்தால் நல்லாயிருக்கும். எந்த முதலமைச்சர் வந்தாலும் இன்னுமே ஒன்றும் பண்ண போகிறதில்ல. உங்கள் மகன்றதுக்காண்டி நீங்கள் துணை முதலமைச்சர் படத்தை கொடுக்குறீங்கன்னா, அப்புறம் ஒவ்வொருத்தனும் அவைவன் மகனுக்கு அவைவன் தெரிஞ்சவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்கன்னா, அப்புறம் எதுவுமே பழக்கொழக்கம் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் இருக்கிறவன் சும்மா இருக்கணும். அப்போ ஒருத்தையும் கூட பழகினாதே அந்த பதவி நம்மளுக்கு கிடைக்கும். ரோட்டல் கடையில் அந்த மாதிரி வேலை சர்வர் வேலைக்கு போனாலுமே அங்கே இருக்கவனை பழகணும் அப்படின்ற மாதிரி அவனுக்கு கீழே இருக்கணும் அப்படின்னு அவன் அடிமைப்படுத்துவான். அப்போ உள்நாட்டுக்குள்ளேயே தமிழ்நாட்டு மக்களே அடிமைப்படுத்துவாங்க, உள்ளே நாங்கள் அடிமையாக இருக்கணும். இப்போ நீங்கள் மேல இடத்துல என்ன செய்கிறீங்களோ அதை தான் எல்லாருமே நோட் பண்ணுவாங்க அதிகமாக. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக பண்ணணும். இல்லை, இது ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கோங்க, நல்ல விஷயந்தான். அடுத்து இந்த ரெண்டு வருஷத்தில் நல்லா செஞ்சார்னா அடுத்து 2024 நம்ம எதாவது வாய்ப்பு கொடுக்கலாம். இந்த ரெண்டு வருஷம் அவருக்கு ஒரு சான்ஸ் மாதிரி, ஏன்னா அடுத்து இப்போ வராப்பில் தலையும் வராப்பில் வந்துட்டாப்பிலன்னா ரெண்டு பேருக்கும் ஆக்சுவலாக ஒரு அகெயின்ஸ்மெண்ட் இருக்கும். பார்ப்போம், ஒரு இனிமேல் தான் பார்க்கலாம். வாரிசு அரசியல் வந்தால் நல்லதும் பண்ணுறதும் பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் கண்டிப்பாக. சீனியர் பீப்புளும் இருக்காங்க டிஎம்கேயில், ஆனால் ஆதரவு கொடுக்க வச்சுட்டாங்க, வேறு வழி இல்லாமல் வேறு எந்த வித. இப்போ யாராவது எதிர்ப்பு தெரிஞ்சு 10 எம்எல்ஏ வெளியே போட்டுமே, ஒரு 10 சட்டமன்ற உறுப்பினர் வெளியே போட்டோம், நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம், யாராவது முடியுமா போக மாட்டாங்க யாரும். ஆனால் அவரால் செயல்படுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுக்கு துணை முறை போட்டிருக்காங்க. அவருடைய எங்களுடைய வாழ்த்துக்கள். குடும்ப ஆட்சி செய்கிறாங்க, அதாவது நாங்கள் வந்து மக்களை, இடையில் இருக்கிற மக்களை, நடுத்தர மக்களை தான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறோம். இந்த அரசால் மக்களுக்கு எந்த பயனும் இல்லை.
பரிசு அரசியல் வேண்டாம் அப்படிங்கிறது தான் எங்களோட நோக்கம். துணை முதலமைச்சர் வந்ததுக்கு நல்லது, அவர் நல்லது செய்யணும் நாட்டுக்கு, மக்களுக்காக நல்லது செய்யணும். துணை முதல்வர் தானே இருக்காரு, பாப்பம் என்னதான் செய்கிறாங்கன்ட்டு. அதாவது கஷ்டப்பட்டு அடிப்படையாக ஒருத்தன் ஒரு சாதாரண நிலையில் இருக்கான்னா அவன் வந்து ஒரு ஏழ்மை நிலையில் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நீ வரப்பே ராஜபோகமாக தானே வந்த, மக்கள் அடிப்படை உரிமை உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறத என்னோட கேள்வி. பையன் படிச்சுக்கிட்டு இருக்காப்புல, அமெரிக்காவிலேருந்து முடிச்சுட்டு வந்துடுவாப்புல, நெக்ஸ்ட் அப்புறம் அவர் தான், அதுக்கப்புறம் அவர் கல்யாணம் பண்ணி அவருக்கு ஒரு சின்ன பிள்ளை பிறக்கும், அப்புறம் நெக்ஸ்ட் அவர் வருவார். அப்படியே போக வேண்டியதான், குடும்பம் குடும்பமாக வாழ வேண்டியதான். என்ன மெரினா பீச்சில் இன்னும் கொஞ்சம் லைட்டாக இடம் விட்டு வச்சுக்கணும், அடுத்து அடுத்த ஆளுங்க தான் அப்புறம் வந்து இது பண்ணுவாங்க. நல்லாச்சுன்னு கண்டிப்பாக சொல்ல மாட்டேன் சார், கிடையாது கிடையாது. ஆஸ் ஏ யங்ஸ்டராக நான் சொல்கிறேன், கிடையாது. பொதுமக்கள் எப்படி ஏற்றுக்கிறாங்கன்னு தெரியல, அதை எல்லா மக்கள்லாம் மாறணும் கண்டிப்பாக. அவருக்கு அப்போ அவங்க அப்பா இருந்தார், புள்ளியை வச்சார். இப்போ புள்ள அப்பா சேர்த்தவங்க புள்ள வந்து இன்னொரு புள்ளியை வச்சிட்டாரு. யார் வந்தாலும் இப்போ விஜய் வர போகிறான் பொழுது யாருனா வரட்டா நம்பிக்கைனாங்க. அவங்க தாத்தா அப்பா இப்போ அதுக்கப்புறம் அவங்க பையன் அப்படிங்கிற தொடர்ச்சியாக இது பண்ணிட்டு வராங்க. மற்றவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை, புதுசாக ஒரு ஆள் கண்டிப்பாக வேறு ஆள் யாராவது போட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அது வரவேற்கத்தக்கது. இது என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம், இப்போ உள்ள காலகட்டத்துக்கு அவசியமற்றது தான் அது. ஆனால் எல்லோரும் அமைச்சரோட சப்போர்ட்டும் இருக்குங்க, ஒவ்வொருத்தரும் கேட்டு சொல்லித்தான் இருந்தாங்க, இவர் வந்தால் நல்லா இருக்கு அதுன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களே சொல்லியிருக்கிறாங்க. செந்தில் பாலாஜி ஊழல் செஞ்சு உள்ளே போயிட்டு வந்தார்ல, இப்போ வெளியே வந்தானே அமைச்சர் பதவி கொடுக்குறது சரியாக தான், தப்பு கிடையாது. இன்னும் நிரூபணம் ஆகலைல்ல, ஜாமீனில் வந்திருக்காரு, கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தா தான் இப்போ தெரியும் அவர் தப்பு செஞ்சாரா செய்யலையா. இன்னும் ஜட்ஜ்மெண்ட் வரலல்ல. ஊழல் பண்ணுறதே வேணான்றேன். ஒரு குற்றவாளிக்கு பதவி கொடுத்து தவறு, குற்றவாளி வந்து அமைச்சராக வரக்கூடாது. தண்டனை அடிச்சுட்டு வந்தவர் போய் உடனே பதவி கொடுத்தா ஆட்சியில் மகிழ்ச்சியில் அது நம்மளுக்கு பொறுத்தில்லாத ஆட்சி, அவ்வளோ சும்மாக்காது. அது மனசாட்சின்னு ஒன்று இருக்குது, ஒரு குடும்ப அரசியல் வந்து தாத்தா பாட்டன் பெயர் வந்து குடும்பத்தில் வந்து வேஸ்ட். அவர் சொல்லுவாருங்க, அவருக்கு அவர் ஏற்ற சொல்ல அவர் தான், அவர் தானே. கண்டிப்பாக இருக்க முடியாதுங்க, கண்டிப்பாக. ஆமாம், அவர் ரேட்டு எவ்வளோ ஏற்றினாலும் சரி, அது தப்பான வார்த்தை, அதெல்லாம் சொல்ல முடியும். ஆச்சு, ஆனால் தப்பான ஆச்சு தான் இருந்தாலும் அவங்க இருக்கிற மாதிரி அதுக்கு உண்மை கன்ஃபார்ம். நான் பக்கா திமுகக்காரன், தொண்டன் தொண்டனாகவே தான் இருக்கணும். பதிவில் இருக்கும், பதிவில் இருந்து நேரமாக ஓட்டு போட்டியா, ஓட்டை பார்த்தியா, பூத்தில் உக்காந்தியா, ஓட்டு வாங்கினியா, இப்படி தான் இருக்குதே தவிர என்ன வரைக்கும் எங்களுக்கு அதான், என்ன வரைக்கும் எங்களுக்கு அதான் அரசியலுங்க. அவருக்கு குறுகிய காலத்தில் துணை முதல்வர்னா இதுக்கு முன்னாடி முன்னோடிகள்லாம் திமுகவில் இருந்திருக்காங்க, சொல்லப்போனால் துரைமுருகன், நேரு இவங்கெல்லாம் இருந்திருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் கொடுக்குறது விட்டுட்டு இது குடும்ப அரசியல் தானே வருது. உன் குடும்பமே நாட்டை ஆண்டா, நாட்டை வந்து கடைசியில் சுடுகாடாக தான் ஆக போதே தவிர இந்த நாட்டுக்கும் அவங்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தமே இல்லாமல் அவங்க மட்டும்தான் சந்தோஷமாக இருக்காங்களே தவிர நாட்டு மக்கள் நாசமாக தான் போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த நாட்டு மக்கள் இன்னும் அவங்களை நம்பிக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு ஓட்டியாவது அவங்க விட்டு கொடுத்து புதுசாக யாராச்சும் வந்தால் தான் நாடு முன்னேறும். 1000 ரூபா உங்களுக்கு கிடைச்சியா? இல்லை இல்லை. அப்புறம் 1000 ரூபா எல்லா பெண்களும் அது நிறைய பேர் ஃபோர்ஜரிஸ்லலாம் இருக்கிறாங்க, அவங்க நிறைய பேர் ஏமாத்துறாங்க. நிறைய பேர் நல்ல ரிச்சான பீப்புளெலாம் வந்து எங்களோட சேலரி இவ்வளோதான்னு சொல்லிவிட்டு அவங்களாம் வாங்குறாங்க. கண்ணுக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால் அது கொஞ்சம் பெண்களுக்கு வரல, எனக்குன்னு இல்லை, எங்கள் அம்மாவுக்கு அவங்களாம் நிறைய பேருக்கு வந்து இல்லைன்றாங்க. நாங்களாம் வந்து வருமான வரி, எங்களுக்கு வருமான வரி வந்து கட்டுற அளவுக்கு இல்லை, இருந்தாலும் எங்களுக்கு இவ்வளோ தான் வருமானம்னு சொல்லி நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறோம். அப்படி இருந்தோம் எங்களுக்கு வரல. எல்லோரும் ஊழல் தான், எல்லாருமே ஊழல் தான். இப்போ நான் கூட அதில் வந்து உட்காந்தா ஊழல் இப்போ வேறு வழி கிடையாது. ஊழல் நடந்துக்கிட்டே தான் இருக்குது எல்லாத்துலேயுமே. திராவிட மாடல் அப்படின்னு எப்படிங்க திராவிட மாடலில் யாருங்க நல்லா இருக்கிறா, யார் மகிழ்ச்சியாக இருக்கா? அவங்க குடும்பம் நல்லா மகிழ்ச்சியாக இருக்குது, அவங்க அமைச்சர், அவங்க பையன், அவங்க புள்ள இப்படியா நல்லா மகிழ்ச்சியாக இருக்காங்க, மக்கள் எப்படி மகிழ்ச்சியாக இருக்கு? திராவிட மாடல் வந்து ஒரே குற்றம் பண்ணுங்க ஃபஸ்ட்டு மெயின், அப்போ தான் முன்னேற முடியுது. ஏன்னா திருடன் தாங்க திராவிட மாடலு, வேறு வேறு கிடையவே கிடையாது. கண்டிப்பாங்க, இதுக்கு முன்னாடி நான் திருமாவளவனுக்கு போட்டேன், அவங்க கூட தான் இருக்காரு, தெரில போட்டேன் நான். சரி, நம்ம அண்ணன் ஏன் தப்பு தான் அது? மூத்த அமைச்சருக்கெல்லாம் வழி கொடுத்தா அப்புறம் நாங்கள் எங்கே வாழ்றது? அவர் அவரோட பாணியில் சொல்கிறேன், மற்றவங்கள வாழ்ந்தா அப்போ நான் அவர்லாம் அப்புறம் இன்றைக்கி வாழ்கிறது? செந்தில் பாலாஜியை எடுக்கக்கூடாதுலாம் கிடையாது, கரெக்டான நேரத்துக்கு வெளில எடுத்திருக்காரு. இதுக்கப்புறம் அவர் ரொம்ப தெளிவாயிடுவார். இப்போ செந்தில் பாலாஜி இதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப தெளிவாயிடுவாப்புல.
இதுக்கப்புறம் அவரை பிடிக்கவே முடியாது. அவர் வந்தோடனே அவரை தூக்கி ஆட்சியில் சேர்த்துக்கிட்டாங்க. ஒரு குற்றவாளி அவர் வந்து இப்போதைக்கு வந்து முழுசாக ஜாமீன் பண்ணல, ஓகேவா? பாதியாக தான் வெளில விட்டுருக்காங்க. அதுக்குள்ளே அவரை தூக்கி அவரை இது பண்ணி வச்சுருக்காங்க, கட்சியில் சேர்த்துருக்காங்க. இதுவே ஒரு பெரிய தண்டனை தான். நம்ம முட்டாள மக்களை எவ்வளோ சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. அவங்க செஞ்சது தான் எல்லாமே தெரிஞ்சு தான் இவ்வளோ நேரம் சிறையிலேருந்து வந்திருக்காங்க. மறுபடியும் அவங்களுக்கு அதை கொடுக்கக்கூடாதுல்ல, அவங்க ஆதரிக்கவே கூடாது. இதே அமைச்சர் பதவி கொடுத்தது மகாமக குற்றம். ஒரு குற்றவாளிகள் இருந்தவருக்கு அவருக்கு முதலமைச்சர் அமைச்சர் பதவி மின்சாரத்துறை பதவி கொடுக்குறது ரொம்ப கேவலமான செயல். ஒரு குற்றவாளிக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுக்குறது தப்பு. நான் சொல்ல வரல, பொதுமக்களோட கருத்து கணிப்பு. நிறைய மூத்த தலைவர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இந்த துணை முதலமைச்சர் வந்து துணை முதலமைச்சர் பதவி வந்து கொடுத்துருக்கலாம். ஆனால் சரி, இன்னும் ஒரு ரெண்டாண்டு காலமோ இல்லை முடிய போகிற சூழ்நிலையில் உதயநிதி ஐயா அண்ணன் அவர்களுக்கு கொடுத்துருந்தா கூட வரவேற்றிருக்கலாம். ஆனால் அர்ஜெண்டான ஒரு சூழ்நிலையில் துணை முதலமைச்சர் பதவி அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை இருந்தாலும் இன்னும் பெரிய மூத்த தலைவருக்கு கொடுத்துருந்தா நான் மிகவும் சந்தோஷப்பட்டிருப்பேன். திமுகவுக்கு தான் நாங்கள் போட்டது ஓட்டை பண்ணுவாங்கன்ட்டு போட்டோம், பண்ணலையே எதுவுமே, ஒன்றுமே இல்லையே. எல்லாம் இதுக்கு மேலே எங்கள் அவ்வளோதான் இது ஆட்சி முடிய போகுது. அவங்க துண்டை சுட்டிட்டு அவங்க கிளம்பிடுவாங்க, அடுத்து திரும்ப வரவங்க உட்கார வேண்டியதான். அவங்க பார்க்குறது அப்புறம் எங்கள் மக்களுக்கு என்ன பண்ணுறேன்டா, 1000 ரூபா இந்த மாதம் இந்த ஃப்ரீ டிக்கெட்னு கொடுத்துருக்காங்க. இது பஸ்ஸில் ஃப்ரீ டிக்கெட் கொடுத்தோன்னா இதில் கொடுக்குற காசு அதில் எடுத்துறாங்க. சொகுசு பஸ் ஏசி பஸ்ஸுன்னு எடுத்துறாங்க. அதில் என்ன இருக்குதா, இன்றைக்கி கோட்டி கேஸ்ன்னு எடுத்துட்டு எவ்வளோ விவாதத்தில் ஒயின் சாப்பாடு அடிச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒயின் சாப்பாடு எத்தனை குடும்பம் நீங்கள் சீரழி சிந்தாமல் சின்ன பண்ண போகுது தெரியுமா? ஒன்றும் புரியல. இது எப்படி நீங்கள் கேட்டால் கடலுக்குள்ளே வந்து தத்தளிக்கிறாங்கல்ல, நீச்சல் தெரியாமல் தத்தளிக்கிறாங்க. அந்த மாதிரி மக்கள் வந்து கடலில் இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே இந்தியாவுக்குள்ளே இருந்துட்டு இதை என்ன சொல்கிறது, எப்படி பண்ணுறது, எப்போ என்ன நடக்கும்னு தெரியாமல் பயந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க குடும்பத்துக்குள்ளேயே ஆட்சி பண்ணிவிட்டு அவங்க குடும்பம் தான் ஆளுதே தவிர தமிழ்நாடு இருக்க இருக்க சீரழிஞ்சிக்கிட்டு தான் போகுது தவிர முன்னேற்றத்துக்கு எந்த ஒரு வழியுமே இல்லை. பொருளாதாரம் இருக்க இருக்க கீழே தான் போயிட்டு இருக்கு. ஆனால் மக்கள் மத்தியிலேருந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து தமிழ்நாட்டை இன்னும் மேல்படி கொண்டு போகிறோன்னு. இங்கே இருக்க இருக்க பஞ்சமும் பட்டினியும் அதிகமாக தான் ஆகிட்டு இருக்கே தவிர வளர்ச்சி சுத்தமாக கிடையவே கிடையாது. நானும் தலித்து மக்கள் தான், ஆனால் எல்லாருடைய ஆதரவு இருக்க போய் தான் அவங்க ஜெயித்தாங்க. இப்போ ரொம்ப நாள் ஆட்சியில் இருக்கிறவனுக்கு தான் அதிகமாக மூளை வேலை செய்யும், புதுசாக வந்தவனுக்குலாம் மூளை வேலை செய்யாது அப்படின்லாம் கிடையாது. இப்போ அவருக்கு திறமை இருக்குன்னே வச்சுக்கிடுவோம், யாருக்குள்ளே என்ன திறமை இருக்குன்னே தெரியாது. இப்போ அவருக்கு திறமை இருக்குன்னே வச்சுக்கிடுவோம், துணை முதலமைச்சர் ஆகிட்டார், அதை யாரையும் தடுக்க முடியாது. சைடில் இருந்தால் தான் பேசினாலும் சரி, நம்ம எவ்வளோதான் பேட்டி கொடுத்தாலும் சரி, எம்பிட்டு மக்கள் பேசினாலும் சரி, அவங்க செய்கிறது செய்கிறது ஒரு துணை முதலமைச்சர், துணை முதலமைச்சர் தான். இப்போ அவர்கிட்ட உதயநிதி ஸ்டாலின் கிட்ட கேட்குறது என்னென்னா, இப்போ ஒன்றுமே இல்லை, நான் அங்கனுக்குள்ளே கொஞ்சம் நாளாக இருக்கேன், இந்த பீச் இல்லை மெரினா பீச் இது இங்கனுக்குள்ள. இப்போ வேலை வெட்டி இல்லாமல் இப்போ ஒரு ஐயா சொல்லிட்டு போனார், வேலை வெட்டி இல்லாமல் பசங்க பையங்க நிறையா பேர் இருக்காங்கன்னு. இப்போ இந்த சமுதாயத்தோட கொள்கை என்னென்னா, கஷ்டப்பட்டு போராடி வாழ்ந்தால் தான் வாழணும் அப்படின்றதான் இந்த சமுதாயத்தோட கொள்கை. சரி, அதுபடியே இருக்கட்டும், கைகள் நல்லா இருக்கிறவன் இவங்க பூராமே கஷ்டப்பட்டு போராடி வாழ்ந்துக்கிறட்டும். கால் இல்லாமல் கை இல்லாமல் வாறு 60 வயசுக்கு மேலே 70 வயசுக்கு மேலே சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இங்கே வண்டியில் வந்து கொடுக்குற சாப்பாடை சாப்பிட்டுங்க நிறையா பேர் இருக்காங்க. இப்போ அந்த மெரினா பீச்சில் மட்டுமே எண்ணி பார்த்தோம்னா, இப்போ நீங்கள் கேமரா தூக்கிட்டு வந்தீங்கன்னா ஒவ்வொரு ஆளாக பார்த்தோம்னா எப்படியும் குறைஞ்ச ஒரு 150 பேராக சிருப்பாங்க, வயசானவங்கலேருந்து எல்லாத்தையும் நம்ம சேர்த்து பார்த்தோம்னா. அப்போ தமிழ்நாடு முழுக்க எத்தனை மாவட்டம் இருக்குது, எத்தனை பேர் ரோட்டில் இருக்காங்க? இப்போ வயசானவங்களால் போராட முடியாது, கைகால் இல்லாதவங்களால் போராட முடியாது. அப்படி நீங்கள் போராடணும்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு மனசாட்சி இல்லைன்னு அர்த்தம். மக்களுக்கும் சரி, அரசியல் பண்ணுறவங்களும் சரி, யாராக இருந்தாலும் சரி, 70 வயசுக்கு மேலே இருக்க என்னத்தை போராடுவேன், எவ்வளோ என்ன வெயிட்டு தூக்குவேன், என்ன கொத்தனார் வேலைக்கு போனால் என்ன வெயிட்டு தூக்க சொல்லுவாங்க, எங்கே போவேன், கைகால் இல்லாத என்ன செய்வேன், வண்டி ஓட்ட முடியுமா, ஏதாச்சும் பண்ண முடியுமா, எதுவுமே பண்ண முடியாது. இப்போ பாலம் கட்டுறீங்க, மெட்ரோ ட்ரெயின் விடுறீங்க, எல்லாமே பண்ணுறீங்க. அப்போ இவங்களுக்கு ஒரு உதவி பண்ணக்கூடாது, அவங்க என்ன சோத்துக்கு கூட கஷ்டப்படணும், அவங்களால கைகால் வழியே தாங்க முடியாது. இதில் கஞ்சி கஷ்டப்பட்டு மழை வந்தால் எங்கே கைகால் இருக்கேன், ஓடிடுறேன். அந்த இதுக்கு அவங்களுக்கு கொடுக்கலாம், ஆனால் அந்த அளவுக்கு கெப்பாசிட்டிக்கு நம்மளால் பொறுப்பை நம்மளாக இருந்தாலும் நம்மளுடைய மெச்சூரிட்டி வந்து நம்மளுக்கு வேணும். அந்த தகுதியை அவங்கள பயன்படுத்திக்கிட்டாக்க, தகுதியை வளர்த்துக்கிட்டாக்க அவங்களுக்கு கொடுக்கலாம். மாநில கவர்மெண்ட் இது வரைக்கும் செய்யுதுனால பயன் இல்லாமல் போகுது. ரொம்ப ஏழை மக்களுக்கெல்லாம் பயன் இல்லாமல் தான் போகுது, கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறோம். விலைவாசி உயர்ந்துருச்சு, ஒன்றுமே கட்டுப்படுத்த முடியலையே இந்த மாநில அரசு, அப்புறம் என்ன பண்ண முடியும்? இப்போ விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆக்கினால தானே விளையாட்டுத்துறையை போட்டு கார் ரேஸு உங்களுக்கு அங்கங்கே விளையாட்டு அரங்கம்லாம் தோக்கிற ஒப்பிடிக்கலாம். மக்களுக்கு அது தேவையில்லாத ஒரு விஷயம். அடிப்படை தேவைக்கு பட்னியாக எத்தனை பேர் இருந்துகிட்டு இருக்கான், எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். இங்கே 40,000 கோடிக்கு நீங்கள் எத்தனை பேர் இங்கே வீடு இல்லாமல் இருக்கேன், எத்தனை பேர் வீடு இல்லாமல் போயிட்டுருக்கா, வீடு கட்டி குடிக்கலாம்ல. ரோட்டில் அது ஃபஸ்ட்டு ஓட்டி மழை பெஞ்சு நாசமாகி ஊரில் நட்டேன். நாங்கள் சொல்லலை,
போயிட்டலாம். மக்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் மக்களை சார்ந்து நீ மக்களை சார்ந்து செயல்பட்டால் நல்லாயிருக்கும். இந்த அன்னன்னைக்கு மாதம் மாதம் எடுக்கிற அந்த வாக்குறுதிகள்லாம் நிறையா கொடுத்துருக்காங்க, நிறையா நிறைவேற்றுன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் சொன்னதையும் செய்வேன் சொல்லாதையும் செய்வேன்னு சொன்னார். இனி வெளிநாட்டு இதெல்லாம் விற்றுட்டு இடம் இல்லாமல் மக்கள் விவசாயம் பண்ணாமல் இனி விவசாயம் பண்ணுற இடத்துல பிளாட்டு போட்டு விற்றுட்டு விற்றுக்கிட்டுருக்காங்க. சரியா, எங்கேயோ இருந்த நீ சென்னை எங்கேயோ பேர் சென்னைக்கு அப்படிங்கும்போது இந்த அந்த ஊர் மட்டும் இல்லை எல்லா ஊர்லேயும் நடக்குது. அப்போ யார் தான் குறிப்பாக இது பண்ணுறது? ஆனால் கர்மம் பிடிச்சவனா எதிர்கட்சியில் இருந்தவனை வச்சு விட்டு தானே சரியில்லைன்னு உன்னையும் தூக்கி உட்கார வச்சோம், இல்லைன்னா அவனையும் நாங்கள் நடத்திருப்போமே. நீங்கள் வந்து திருப்பி திருப்பி அதையே சொல்லக்கூடாதுல்ல, எதிர்கட்சிக்காரங்க வச்சுட்டு போயிட்டாங்க எதிர்கட்சிக்காரன். அது அந்த அட்மிஷன் அவன் சரியில்லை, அவனோட அட்மிஷன் சரியில்லைனா உங்களே நாங்கள் கொடுக்கணும் கிரீடம். சத்தியமாக உண்மையாலே சொல்கிறேன், நானும் திமுக பக்காங்க, இப்போ கூட திமுக தாங்க நான் சொல்லுவேன். கருப்பு சிவப்பு தான் வரும் என் உடம்புல வந்து வெட்டினா கூட. ஆனால் இருந்தாலும் ஒரே ஒரு குமுறையில் இது மட்டும்தான், இது நீங்கள் போடுங்க, கண்டிப்பாக தளபதி பார்ப்பாருன்னு நினைக்கிறேன், தலைவர் பார்ப்பாருன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்குது. இன்றைக்கு தமிழகத்தினுடைய அரசியல் குறித்தும் அரசியல் புரிதல் குறித்தும் காலையிலிருந்து மாலை வரை நிறைய நண்பர்களை, தமிழ் உறவுகளை, தமிழ் சொந்தங்களை நாங்கள் சந்திக்கப்பட்டோம். இளைஞர்கள், பெண்கள், தொழிலாளர்கள், பல்வேறுபட்ட துறையைச் சார்ந்த நபர்களை நாங்கள் சந்தித்துக் கொள்ளப்பட்டோம். அப்படி பார்க்கின்ற போது அவருடைய கருத்தியல் என்னென்று கேட்கிற போது, இந்த குடும்ப அரசியல் நாட்டுக்கு நன்மையா கேடா என்று கேட்கிற போது, குடும்ப அரசியல் வந்து நாட்டுக்கு கேடுன்னு சொல்லவர்கள் அதிகமாக சொல்லியிருக்காங்க, நல்லதுன்னு சொல்லவங்க அந்த கட்சியை சார்ந்தவங்க சொல்லப்பட்டிருக்காங்க. இங்கே பொறுத்த மக்களிடம் பொறுத்த சுகாதாரம் ரொம்ப மோசம், குப்பை தொட்டிகளை நிறைய இடம் பராமரிக்கப்பட மாட்டேங்கிறாங்க, குப்பைகளை ஒழுங்காக வர மாட்டேங்கிறாங்க, அப்புறம் வந்து தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அழுக்காக வருகிறது. இப்படி பல்வேறு விதமான பிரச்சனைகளை மக்கள் முன்வைக்கப்படுறாங்க. ஆட்சியினுடைய ஆட்சி சிறப்பில்லாத ஆட்சி, ஆட்சி வந்து எங்களுக்கு என்ன அதனால் எந்த பலனும் இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. மக்களுக்கான ஆட்சியாக இல்லை, தனக்கான ஆட்சி இல்லை, இது ஆட்சி ஊழல் ஆட்சியை வந்து எதிர்க்கிறாங்க. அது இல்லாமல் குடும்பத்திலேருந்து ஒருத்தர் வந்து முதலமைச்சராவது யாரும் வரவேற்கப்படலை. இப்போ கலைஞர் ஸ்டாலின் உதயநிதின்ற போது அந்த குடும்ப அரசியலை வந்து குடும்ப அரசு நாட்டு கேடுன்னு சொல்லப்படுறாங்க. இப்படி காலையிலேருந்து மாலை வரை எடுக்கப்பட்ட தொடர்புகளின் அடிப்படையில் பார்க்குற போது, இந்த அரசின் மீதான வெறுப்பும் திராவிட மாடல் என்ற புரிதல் இல்லாமல், திராவிடம் என்ற அறிதல் இல்லாமல் இருக்கிற மக்கள் இருந்து கொண்டு இருக்கிற போது, நம்மை ஆண்ட கொண்டிருப்பவர்கள் திராவிடம் மாடல் திராவிடம் சொல்லிக்கொண்டு பல ஆண்டுகளாக நம்மளை ஏமாற்றி கொண்டிருக்கிற புரிதல் சற்று குறைவாக இருக்கிற சில பேருக்கு புரிதல் இருக்கிறது. ஆகவே இந்த சமுதாயம் பின்தங்கி போய் கொண்டிருப்பதை மக்களை பார்க்கின்ற போது நன்கு தெரிய வருகிறது.